ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சில பேருக்கு வந்து எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அமுக்கிற மாதிரியே இருக்குது, வீட்டில் ஏதோ துர்சக்தி வந்துருச்சு, துரு தேவதை வந்துருச்சு, வீட்டில் இருந்தாலே எங்களால் தூங்க முடியல, இந்த வீடு சரியில்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, வீட்டில் குழப்பமாகவே இருக்குது சார், வீட்டில் லட்சுமி கடாட்சமாகவே இல்லை, ஒரே தரித்திரியமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இதுபோல் நிறைய பயனுள்ள விஷயங்களை பார்க்க முடியும். அந்த வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள், துர் தேவதைகள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்டது மகாலட்சுமி யந்திரம். இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி உட்கார்ந்தால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தரித்திரியங்களும் விலகும். அதனால தான் சொல்லுவாங்க லட்சுமி கடாட்சம் அப்படின்னு பேர். மித்த எதுக்குமே அந்த கடாட்சம் இருக்காது, சிவ கடாட்சம்னு சொல்லுவாங்க. சிவ கடாட்சம்னா சிவன்னா மங்களம், மங்கள கடாட்சம் அப்படின்னு அர்த்தம். அதே போல் லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க, லட்சுமியோடைய அந்த அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த லட்சுமியை நாம் வீட்டுக்கு கொண்டு வந்தால், வீட்டில் வந்து லட்சுமி அமர்ந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்தும் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா கடன் நீங்கிறதுக்கு ஏதாவது செய்யணும், கடன் நீங்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்பாங்க. நம்முடைய வருமானம் கூடி நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைச்சா தானாக கடன் அடைஞ்சிடும். அதனால் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்தும் லட்சுமி கடாட்சமும் நமக்கு வேணும் அப்படின்னு மட்டும் அம்பாவை வேண்டுங்க. அப்படி வேண்டும்போது அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்தாலே கடன் தானாக அடைஞ்சிடும். பணம் கையிலே தங்க மாட்டேக்கு நிறைய பேருக்கு, பணம் கையில் இருந்தாலே செலவாகிக்கிட்டே இருக்குது, கடன் வாங்கினதாகவே இருக்குது சார், இல்லை விரைய செலவுகள் வைத்திய செலவு வந்துக்கிட்டே இருக்குது, வீட்டில் ரொம்ப நம்மளை அமைக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி யந்திரம் வைக்கலாம். எந்த இடத்துல மகாலட்சுமி யந்திரம் வைத்து மகாலட்சுமி யந்திரத்தை வைத்து பூஜை செய்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக லட்சுமி வருவாங்க. வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி யந்திரத்தை வைத்து அதுக்கு சந்தன குங்குமம் அந்த யந்திரத்துக்கு வைத்து அதுக்கு வெத்தலை பாக்கு பழம் பத்தி சூடம் எல்லாம் வச்சு தீபாரணம் காட்டி நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு இனிப்பு, கல்கண்டு பூந்தி இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் பண்ணி லட்சுமி எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், மகாலட்சுமி பரிபூர்ணமாக இங்கே வந்து தங்க வேண்டும், சகல ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய தரித்திரியங்கள் விலக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி யந்திரத்தில் வந்து மகாலட்சுமி அமருவாங்க. அப்படி அமரும்போது உங்கள் வீடு மற்றும் தொழிற்ஸ்தானங்களில் லட்சுமி கடாட்சம் நிலவும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள், வீடு கிடைக்க மாட்டேக்கு, வேலை கிடைக்க மாட்டேக்கு, திருமணம் நடக்க மாட்டேக்கு, குழந்தை பிறக்க மாட்டேக்கு, இப்படி என்ன ஒரு குறையாக இருந்தாலும் லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டால் அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும், சகல குறைகளும் விலகும். இப்படிப்பட்ட இந்த லட்சுமி யந்திரம், மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய இந்த யந்திரம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து பூஜைகள் செய்து உரியேற்றி உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கொரியரில் அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு அந்த யந்திரம் தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறதுக்கு இந்த யூடியூப் இதை காமிக்கும், அதனால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்ரீ வித்யா சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.